மெட்ரோபிப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற ஜீவநாடி ஐயா பாபு சார் வந்து தான் பார்க்க வந்திருக்கோம். மெயினான விஷயம் இன்றைக்கி நிறைய ரெமெடி வந்து சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக வந்து அத்தி மரத்தில் செய்யக்கூடிய சிலைகள் அதுக்கான பவர் என்ன, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உலகம் தோன்றி, இந்த உலகம் தோன்றி முதல் முதல் உருவான மரம் வந்து அத்திமரம். நம்மளோட இதில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷனில் வந்து அத்திமரம், அதனால தான் அத்திமரத்தை வந்து தெய்வ பலகையாகவும் தெய்வ வழிபாடாகவும் நம்ம நினைக்கிறோம். அதனால தான் அத்தியில் வந்து விநாயகரை பண்ணி அத்திமரத்தில் விநாயகரை பண்ணி வேண்டுவோம். இப்போ நார்த்தில் போனீங்கன்னா நிறைய பேர் அத்திமரத்துலேயே வந்து அந்த விநாயகரை பண்ணி அதுக்கான வழிபாடுகள் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் மரங்கள் மூலயமா தான், அப்போ தான் சொன்னேன், மரங்கள் மூலயமா தான் தெய்வங்கள் வழிபாடுகள் இருந்தது. அப்புறமா கல் மூலயமா உருவாக்கப்பட்டது. இந்த மரங்களோட வழியில் வந்து அத்தி வந்து ஒன்று மட்டும் மருத்துவ குணத்துக்குறையது, நிறைய பேர் தெரியாது. அதே நேரத்தில் ஆக்சிஜனை வந்து ரொம்ப குயிக்காக வந்து வெளியேற்றும் அத்தி மரம். எந்த ஒரு இதுவுமே வந்து மரங்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து ஆக்சிஜனை வெளியேற்றும். இந்த ஆக்சிஜன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது பியூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து இருக்கு. அதனால தான் அந்த காலத்தில் நாங்கள் வீட்டில் வந்து அத்தி இதை வந்து கட்ட சொல்லுவாங்க வாசல்ல. ஏன்னா நெகட்டிவ் ரேஸ் வீட்டில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, ரொம்ப ப்ராப்ளங்கள் வந்துன்னு இருக்கணும், அதை கட்ட சொல்லுவாங்க. அது நல்ல சொல்லுவாங்க, அது வாங்கின அப்படி கிடையாது. அது அந்த கட்ட சொல்ல அந்த காத்தோட நல்ல தன்மையை உருவாக்கினே இருக்கும். ஆனால் தான் அதை கையில் பட்டாலோ வழி பண்ணாலோ அதை வச்சு செஞ்சாலோ அதை வீட்டில் வச்சாலோ மருத்துவ குணம் இருக்கு. சில நோய்கள் வந்து சில அறியாத நோய்கள் சின்ன சின்ன வரக்கூடிய அந்த ஃபீவர் இதெல்லாம் வந்து அத்திமரத்தில் வந்து குணமாகக்கூடிய தன்மை இருக்கு. அத்திமரம் வந்து சீக்கிரமாக எல்லாத்தையும் வழி பண்ண கொடுக்குறேன். அது இல்லாமல் மந்திரங்கள் ஜபிக்க சொல்ல அத்தி வாங்கிக்கும். ஓகே. குயிக்காக அப்சர்வேஷன் பண்ணோம், அதை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் அது பியூரிட்டி. ஆனால் தான் அத்தி பழகில உட்காந்து தியானம் பண்ணால் அவ்வளோ நல்லது. அவ்வளோ நல்லது. அவ்வளோ நமக்கான வழி வரும். அந்த காலத்தில் எடுத்திங்கன்னா அத்தி பலகையில் தான் உட்காருவாங்க. அத்தி மரம் கிடைக்கதே கஷ்டம். ஸோ அவ்வளோ பெரிய சில கோயில் அத்தியில் இருக்கு. சில உருவமே இன்னைக்கு கூட பெருமாள் கோயில் சில கோயில் போனீங்கன்னா பெருமாள் வந்து அத்தியிலேயே பத்து நிற்கக்கூடிய பெருமாளும் இருக்காங்க சில கோயிலில் இருக்கு. காஞ்சிபுரத்தில் அத்தி வரதர் அந்த 40 இயர்ஸ் அத்தி, அது அத்தி தான், அதில் வந்து உருவானது தான். அதனால தான் அழியாமல் இருக்கு. அந்த கெட்டதை வந்து அந்த சுவாசம், அந்த சுவாசத்திலேயே இருக்காரு இன்னும். அதனாலதான் தண்ணியில வச்சா கூட சுவாசத்திலே இருக்காருங்க. மீன் எப்படி மிதக்கிற மாதிரியோ அந்த சுவாசத்திலே இருக்கக்கூடிய தன்மையை வச்சிருக்காங்க. கண்டிப்பா சார். ஏன்னா அறையில தான் வச்சிருக்காங்க, இருந்தாலும் தண்ணி வந்து முழுகினாலும் அந்த சுவாசத்திலேயே இருக்கும். அதனாலதான் அது கெட்டுப்போக்கூடிய தன்மை வராது. அதனாலதான் அத்தி மரத்துக்கு வந்து அவ்வளவு பலம். அதே மாதிரி அத்தி அது ஒண்ணு இருக்கு. நீங்க திருப்பார்கடல் போனீங்கன்னா 13 அடியில் வந்து பெருமாள் பத்திர அத்தி மரத்திலே, அத்தி இதுலயே இருக்கும், மரத்திலேயே இருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்கும். அது மாதிரி இதுவும் அத்தி இது செஞ்சதுதான். அதுவும் காஞ்சிபுரத்துல தான் இருக்கு. காஞ்சிபுரத்துல இருந்து 13-10 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்லயே திருப்பார்கடல். திருப்பார்கடல் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அது ஊர் பேரே திருப்பார்கடல் தான். இப்போ இந்த அத்தி வரதர் வந்து படுத்து உள்ள 40 இயர்ஸ் ஒன்ஸ் எடுக்கிறாங்க சார், அதுக்கான ஏதாவது காரணங்கள் இருக்கா சார்? அகஸ்தியர்கிட்ட கேட்டு நிறைய காரணங்கள், ஒரு காலப்போக்கில் நம்ம சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி நம்ம ஏன்னா அத்தியோட விஷயங்கள் எடுத்துன்னா ரொம்ப, ஏன்னா அதான் உலகத்திலே முதல் பிறந்தது அதான். அப்போ பிரம்மனோட துளியிலேருந்து தான் அது வந்திருக்கணும். அப்போ பிரம்மாக்கும் அந்த அத்தி மரத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கணும். அது நம்ம அகஸ்தியர் கேட்டால் சொல்லிட்டேன். கண்டிப்பாங்க சார். இப்போ அந்த இப்போ அத்தி மரத்தை வீட்டில் வச்சு வழி பண்ணால் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் அதை வழிபடலாம் சார்? அதான் மருத்துவ குணங்கள், மருத்துவ குணங்கள் தீரும். வீட்டோட நெகட்டிவ் ரேஸ் வீட்டு வாசலில் இருந்ததுன்னா அந்த கெட்ட காத்துகள் கெட்ட வழி நெரட்டி விட்டுரும். அதாவது நிறைய பேருக்கு அது வீட்டில் தூக்கம் வரல, வழி பண்ண முடியல, என்ன ஏதோ பண்ணுது, என்ன அழுத்துது, புரியுது எனக்கு. சயின்டிஃபிக் ரீதியாக பலர் சொன்னாலும் சில வழிகள் உண்மையாகவே இன்னைக்கும் நடந்துருந்தா இருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு அதோட தாற்பயங்கள் நமக்கு இருந்துருந்தா இருக்கு. அந்த ரேஸை வந்து போக்குறது வீட்டில் வச்சா வீட்டிலோட சுபிஷங்கள் அந்த காத்தோட இது வந்து நல்லபடியாக மாற்றும். அதனால அத்தியை வந்து யூஸ் பண்ணிடலாம். இந்த காலத்தில் அத்தியை வந்து ரொம்ப நல்லது. பலகையாக வந்து தியானம் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் பலகையாக வெட்டி அந்த பலகையாக பண்ணி அதில் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அப்போ அப்சர்வேஷன் காஸ்மிக் பவர் கிடைக்கும். அதனால தான் அது அந்த ப்ரொடியூஸ் பியூரிட்டியான
காற்றை ப்ரொடியூஸ் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக எட்டணும். இதெல்லாம் உள் சூட்சமாங்கள் கண்டிப்பாக. அதனால தான் அந்த காலத்தில் வந்து மறைமுகமாக வச்சு வழி பண்ணாங்க. அதுதான் கண்டிப்பாங்க சார். ஏன்னா இப்போ அத்தி மரத்தை பற்றி நிறைய தொடர்ந்து கேட்டு இருந்தாங்க. அது வீட்டில் சின்ன விநாயகர் வச்சு வழி பண்ணலாமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க. கண்டிப்பாக விநாயகர் வச்சு பண்ணமெல்லாம் ஒரு கட்டையாட்டை எடுத்துட்டு வந்து வச்சுலாம் மரம் வேறு வந்து வீட்டு வாசலில் வந்து வைக்கலாம். அது நல்லது தான். ஏன்னா நிறைய மகத்துவமான விஷயங்கள் சொல்லுங்க. அதுதான் எப்பயுமே இந்த பியூரான நமக்கு வந்து பியூரான சுத்தமான காற்றுகள் எங்கே உருவாதோ அங்கே லக்ஷ்மி வாசங்கள் வந்துடும். கண்டிப்பாக. ஓ ஸோ பணம் வர லக்ஷ்மி வாசம் தான் சொல்லுவாங்க பார்த்துங்க. வாசன்றது காற்று காற்று. ஸோ அந்த இடத்துல வாசம் வருது அப்படின்றதுக்கு தான் காற்றுன்னு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த வாசத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. அப்போ இந்த மாதிரி பொருள்கள் இருக்க சில வீட்டில் இருக்கிற சூழ்நிலையில் வந்து மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக பணம் பொருள் எல்லாம் பண்ணி வச்சுக்கினாங்க. பண்ணி வச்சுக்க சொல்ல அவங்களுக்கு இதெல்லாம் நல்லது ஏற்படும். நல்லது ஏற்படும். நல்ல நிலைமைகள் வரும். ஸோ பணம் பொருள் எல்லாமே வந்து கிடைக்கும். லக்ஷ்மி எல்லாம் ஏற்படுகிறது கண்டிப்பாக. பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கு மேலே நம்ம முயற்சியாக இருக்கும். வழிபாடு செயல் நமக்கு எல்லாமே அமையணும். எல்லாமே அமையும். அதுக்கு ஒவ்வொரு வழியா நம்ம பண்ணிடணும். இப்ப இந்த அத்தி மரத்துக்காக ஏதாவது பாடல்கள் வரிகள் ஏதாவது இருக்கா சார்? நிறைய இருக்கு. ஏன்னா நாங்க இதுல எடுத்தீங்கன்னா அகஸ்தியரே சொல்றாரு, அத்தி இல்லா உலகமாகமோ நான தங்கமே தங்கம், உளி இல்லா சிற்பமாகமோ நான தங்கமே தங்கம். அதாவது அத்தி தான் முதல்ல பிறந்தது, அது இல்லாம உலகம் கிடையாது, அது இல்லாம பிரணவம் கிடையாது. பிரணவம் வந்து ஆக்சிஜன் உருவாது. சோ அத்தி வந்ததுனால தான் அந்த ஆக்சிஜனே உருவாச்சு உருவாச்சு. அதே நேரத்தில் உளி இல்லாத சிற்பமாகவும் நான், அதாவது எடுத்து வந்து ஒரு ஆசான் வந்து உளி அடித்தாதான் அந்த சிற்பம் வரும். அப்போது செதுக்கக்கூடிய தன்மை அதுதான் ஆசான் இல்லாத வித்தையாகவும் நான், குரு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் வித்தையாகவும் நான தங்கமே சொல்லி அகசற்பாடு இருக்காது. அதான் அத்திக்கு நிறைய பாடல் இருக்கு. நிறைய பாடல் அத்தியில் வந்து இவர் நிஜமாந்த தேசிகன் அவர்லாம் பாடியிருக்காரு. அதே மாதிரியா வந்து ராமானுஜர், ராமானுஜர் உட்கார்ந்த இடம்லாம் வந்து அத்தியில தான் அத்தியில தான் உட்கார்ந்தாரு. அந்த காலத்துல அவங்களோட வழியெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆழ்வார்கள் உட்கார்ந்ததெல்லாம் அத்தி மரத்தில் தான் உட்கார்ந்துருக்காங்க. அது போதும். ஆனா மரம் பெருசா இருக்காது, சின்ன பெருசாங்கிறது ஒரு கடவுளோட தன்மை தன்மை. அதனாலதான் அதோட வழி வந்து இதுதானே. இந்த காலத்துல வந்து அது அதெல்லாம் அழியக்கூடிய தன்மைகள் நமக்கு அது கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே சார், அத்தி மரத்தை பத்தி ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பா மக்கள் வந்து பயன்பெற்றிருப்பாங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். கோரான கோரி மக்களுக்கு ரசிகளுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்ல. கண்டிப்பாக சார். அதே மாதிரி அடுத்த இதில் வந்து கேட்டாங்க சார், அந்த இன்னும் அந்த இரண்டு சக்கரங்கள் பற்றி தெரிஞ்சால் ரொம்ப கண்டிப்பாக படிக்கிறேங்க சார். அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் கவலையே பண்ணாது. கண்டிப்பாக. நன்றி சார். நன்றி. வணக்கம் சார்.